இப்போ வந்து ஒரு பொதுவா வந்து அந்த காலத்துல ராஜாக்கள் தான் ஆண்டுன்னு வந்தாங்க, ராஜாக்கள் தான் ஆண்டுன்னு வந்தாங்க. ராஜான்றதாங்க கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு தனி குடிமகனுக்கும் எல்லா விதத்திலையும் உறவு. ஒரு ஆன்மஞான குரு வந்து எப்படி வந்து எல்லா விதமாகவும் எல்லா கதாபாத்திரங்களையும் சுழண்டு சுழண்டு வர்றார் அவர் உள்ள. ஏன்னா அவர் உள்ள ஹிருதயத்தை சுட்டி காமிக்கணும்னு பாக்குறாரு. ஆன்மாதான் ஹிருதயம், தானுன்றதுதான் ஹிருதயம். தான் இப்ப இல்லை, இப்ப இருக்கிறது பூரா நானு எண்ண ஓட்டங்கள். உடம்பையையும் உணர்ச்சி மயமான எண்ண ஓட்டங்களினுடைய ஏற்ற இறக்கங்களையும் இன்ப துன்பங்களையும் பிரிக்கவே முடியாது. நம்மளுடைய நனவு நிலை இசைக்கொள்ட்டு பிரிபடாத பழைய அனுபவித்த உணர்ச்சி பதிவுகள். கதாபாத்திரங்கள்லாம் ஆல்ரெடி ப்ரீ டிட்டர்மின்டுங்க, முன்னாலேயே நிச்சயிக்கப்பட்டது. நீங்க பெண்ணா பிறக்கிறதுக்கு முன்னாடியே பல ஜென்மங்கள்ல இருந்து அந்த ஜென்மம் இந்த ஜென்மம் பர்டிகுலர் ஜென்மத்துல உங்க பேர் என்ன? விஜயராணி வந்து இந்த ஜென்மத்துல பெண்ணா பிறக்கணும்ன்றது வரைக்கும் நம்ம ஐயா சதாசிவம் அவர்கள் ஆணாக பிறக்கணும், இந்த குடும்ப சூழல் சூழல் பெற்று வசிக்கணும், ஈவன் இப்படி வந்து உறவுகளோட பிறக்கணும், எனக்குள்ள வருகின்ற கருத்துக்கள் எல்லாம் கூட வந்து ஆன்மாவுக்கு அந்நியமா இல்லாமல் ப்ரீடிட்டர்மின்ட் முன்னாடியே நிச்சயிக்கப்பட்டது. நீங்க உங்களை உங்கன்னு சொல்லப்படுற அந்த ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற தன்னை அறிதல் கூட சுபவாசனைகள் மூலமாக ஆல்ரெடி நிச்சயிக்கப்பட்டது. போருமா, விஞ்ஞானம் எப்படி இருக்கும்? இந்த புதிர் வந்து அவிர்க்கப்படலைன்னா அன்றாட வாழ்க்கை போராட்டக்களும். இப்ப எதுக்கு நான் இந்த இடத்துல நிறுத்தினேன்னா, இவன் அப்படியே சொரூபம் எது, ஒரு ஜென்மமா பிறந்திருக்கிற சம்சாரத்துல சிக்கிக்கிட்டு இருக்கிற அகந்தை பாவம் முடிச்சு போட்டு, உணர்ச்சிகள் மயமாக புத்தியில் முடிச்சு போட்டு ஓயாத கம்பாரிசன். எதுக்கு ராஜாவும் தண்டோரா போடுறாரு? ராஜாவும் புத்தி தான், பொதுமக்களுக்கே அறிவிக்கணும். தன்னுடைய பிரைவேட் அஃபேர, தன்னுடைய மனைவி பாண்டியன் மனைவி, பாண்டிய ராஜனுடைய மனைவி, மதுரையை ஆண்டு கொண்டிருக்கின்ற பாண்டியராஜனுடைய மனைவி, தன்னுடைய பர்சனல் அஃபேர்ல ராஜாவுடைய ஒய்ஃப்னா அவளுக்கு மாத்திரம் ஏதானும் இயற்கையிலேயே நறுமணம் இருக்குமா அப்படின்னு அவருக்கா? சி, எல்லா உணர்ச்சிகள், காதல் கூட என்ன, ஏற்றி வைக்கப்பட்ட உணர்ச்சி. ஆக்சுவலா வந்து காதல் வந்து அந்த பெண்ணுனால அந்த ஆணுக்கு வரல, அந்த ஆணுனாலையும் அந்த பெண்ணுக்கு வரல. உள்ள ஆல்ரெடி கெமிக்கல்ஸ்ல டிஎம்டி ஸ்பிரிட் மாலிக்யூல்ல ஸ்பிரிட் மாலிக்யூல் பூரா இருக்கு, பிரபஞ்சம் பூரா இருக்கு. அதை நம்ம மெய்ஞானிகள் சொல்லிட்டாங்க கிளியரா, மனமே பிறவிக்கு காரணம். மனம்னா என்ன? எண்ணங்களின் கூட்டம். எண்ணங்கள்னா என்ன? உணர்ச்சிகளின் வேகங்கள். சோ பிரபஞ்சத்தோட சேர்த்து தனி மனிதன் வந்து இங்க வந்து இந்த சம்சாரம்னு சொல்லப்படுற பெரிய வாழ்க்கை சூழல்ல பலவித கதாபாத்திரங்கள்ல மூழ்கி பிரபஞ்சத்தையும் பார்த்து குழம்பிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கான். சோ இவனையும் குழப்பத்தையும் இவனையும் சந்தேகத்தையும் இவனையும் பயத்தையும் பிரிக்க முடியாது. ஏன்னா உள்ள இருக்கிற சாப்ட்வேர் இதனாலேயே உருவாக்கப்பட்டது. ஒருமா, சோ ராஜாவுக்கும் சர்வசகஜமா அதேதான் பிரச்சனை. அதுக்கு வந்து ஒரு லீலையாக நடத்துகின்றார். இந்த லீலையே யாருக்கு என்பதுதான் இப்போ தன்னுடைய முடிச்சு, புரியுதா? இந்த லீலை பாண்டியராஜனுடைய சந்தேகத்தை தீர்க்கறதுக்கா, இல்லாட்டி தர்மிக்கு வந்து வாழ்க்கையை வளம் பெற செய்வதற்கா அப்படின்னு பார்த்தா இங்க கிடையவே கிடையாது. எக்ஸ்க்ளூசிவா நக்கீரருக்கு நடக்குது. ஏன்னா நக்கீரர் வந்து அந்த த்ரெஷோல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய வாசப்படியில வந்து நிக்கிறார். ஆன்ம ஞானம் அடையணும், ஃபுல்லா வாழ்க்கையை புடம் போட்டு பக்குவமாயிட்டார். உள்ள பார்த்து 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 அவருக்கு வந்து அது அந்த ஜென்மத்திலேயே முக்தி கிடைக்கணும். முக்தி அருளணும்னா குரு வந்தாகணும். குருவோட வேலை வந்து அந்த கடைசி ஸ்டெப்பா இருக்கிற 10வது ஆள் நீ தான், உன்னை விட்டுட்டு எண்ணிக்கிட்டு இருக்க. ஆத்த கடக்கிறதுக்கு அந்த காலத்துல 10 சிஷியர்கள் கிளம்பினாங்க. ஜாகிரதையா போங்கோ, ஆத்துல நிறைய முதல் இருக்கு, அந்த பக்கம் நீங்க கிராஸ் பண்ண பிறகு 10 பேரும் ஒழுங்கா கரை சேர்ந்தீங்களான்னு பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. எல்லாம் முட்டாள்கள், அதாவது பல விதங்கள்ல பக்குவங்கள் இருக்கிறவங்க. சோ அப்போ வந்து அவங்க கடந்து அந்த பக்கம் போயிடுறாங்க. ஒத்த மொத்தம் வந்து எதிர்க்க பிரிஞ்சு நின்று 9 பேரை என்ன சொல்றான், ரெண்டாவது ஒத்த மிஸ்ஸிங், திருப்பி இன்னொத்த வந்து என்றான். சோ எல்லாரும் தன்னை விட்டுடுறாங்க. இது வந்து என்னன்னா தன்னை ஃபர்ஸ்ட் விடுறது பேர் அஞ்ஞானம். தன்னை என்ன என்ன இங்க கிடையாதுங்க, உங்களுடைய விழிப்பு நிலை கிடையாதுங்க. விழிப்பு நிலையில கிடையவே கிடையாது, விழிப்பு நிலை சம்பந்தப்பட்டதும் கிடையாது ஆன்ம ஞானம். அதனாலதான் இங்க வந்து எம்பாடிமெண்ட் ஆஃப்
கம்பாரிசன், கன்ஃபியூஷன், டவுட்ஸ், ஃபியர், இதுதான் வந்து தர்மி. தர்மிக்கு மட்டும் இல்ல, பிரபஞ்சவாத மக்களுக்கே சதா சதா இருந்துகிட்டு இருக்கு. அதனுடைய ஒரு திரை விளையாடல் வந்து தென்னாடுடைய சிவன் வந்து நடத்துறாரு, புரியுதுங்களா? அதுக்கு தான் அவர் திடீர்னு வர்றார், எங்கிருந்தோ வரா மாதிரி. உண்மையிலேயே அப்படிதான் நடக்குது, இங்க இருந்து இங்கிருந்தோ வரா மாதிரி தான் வர்றாரு. ஆனா அப்பேற்பட்ட உண்மைகளை தாங்கி கொண்டு அவர் வருகின்றார், அந்த லீலையை பண்றாரு. இப்ப வந்து இவன் கம்பாரிசனுக்கு ஃபர்தரா போறான், புரியுதுங்களா?